மாநில அரசின் சூப்பரான அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழக காவல்துறையில் வேலை செய்கிற எல்லா காவலர்களுக்கும் இப்போ பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குங்க. அந்த வகையில் வாரத்தில் ஒரு நாள் லீவ் வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ தமிழக காவலர்கள் அவங்களோட வார விடுப்பு இதர விடுப்பு தர அனுமதி கோரி விண்ணப்பிக்கிற வகையில் மொபைல் செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது சென்னை பெருநகர காவல்துறையால் உருவாக்கப்பட்ட விடுப்பு செயலியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காரு. அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த CLAPP விடுப்பு செயலி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதனால இனிமே காவலர்கள் இந்த விடுப்பு செயலி மூலமா வீட்டில இருந்தே விடுமுறையை பெற முடியுங்க. மேலும் இந்த செயலி மூலமா இரண்டாம் நிலையிலிருந்து தலைமை காவலர்கள் வரையிலான எல்லாருக்குமே வாரத்துல ஒரு நாள் ஓய்வு தர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, ரேஷன் கடைகள்ல தப்பு செய்யறவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. பொங்கல் பரிசு பொருட்கள் விநியோகத்துல புகார்கள் காரணமா இருந்த அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. பொங்கலை முன்னிட்டு வழங்கப்பட்ட பரிசு தொகுப்பு தொடர்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில சென்னையில ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல தரமற்ற பொருட்களை வழங்கிய நிறுவனங்களை கருப்பு பட்டியல சேர்க்கறது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் அறிவுறுத்தினாரு. ரேஷன் கடைகள்ல பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் எப்பவுமே தரமானதாகவும் உரிய எடையிலையும் விநியோகம் செய்யப்படுறத அந்தந்த பகுதியில் இருக்க அரசு அலுவலர்கள் உறுதிப்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினாரு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. இதை பத்தி வெளியிட்ட அறிவிப்புல, போன ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கப்ப நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே அத்தியாவசிய செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும், தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளுக்கான தடைகள் தொடரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வெளியூர் பயணிகளோட நலன் கருதி சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்கள்ல வழக்கமான ஆட்டோக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆப் மூலயமா முன்பதிவு செய்து இயக்கப்படுற வாடகை கார்கள் பேசஞ்சர்ஸை ஏற்றி செல்ல அனுமதிக்கப்படும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் மாவட்ட ரயில் நிலையங்கள்லையும் வெளியூர் பேருந்து நிலையங்கள்லையும் ஆட்டோ டாக்ஸி சர்வீஸ்க்கு அனுமதின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்துல பொறியியல், பாலிடெக்னிக், கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல செமஸ்டர் எக்ஸாம் பிப்ரவரி 1 20 தேதி வரைக்கும் ஆன்லைன்ல நடக்கும்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொன்னாரு. கோவிட் பரவல் காரணமா தமிழகத்துல ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விடப்பட்டிருக்கு. இருந்தாலும் எக்ஸாம் நடக்கும்னு உயர்கல்வித்துறை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சென்னையில நிருபர்களை சந்திச்ச உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி காலேஜஸ்ல செமஸ்டர் எக்ஸாம் பிப்ரவரி 1 20 தேதி வரைக்கும் ஆன்லைன்ல நடக்கும். கோவிட் பரவலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தப்பு நடக்காத வகையிலையும் குளறுபடி இல்லாத வகையிலையும் எக்ஸாம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாரு. அடுத்த தகவல் என்னன்னா, ரகசியமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வாட்ஸ்அப், டெலகிராம் போன்ற ஆப் மூலமா ஷேர் பண்ண வேணான்ட்டு அரசு அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவுறுத்தியிருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற ஆப் மூலமா நம்ம டெய்லி ஃபோட்டோஸ், வீடியோஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்னு ஷேர் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு சில தனியார் நிறுவனங்களோட ஆப் மூலமா தனிநபரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுதுங்க. இதனால தனிநபர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிற ஆப்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்காங்க. மேலும் அந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணும்போது மக்கள் கவனமா இருக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில ரகசியமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வாட்ஸ்அப், டெலகிராம் போன்ற ஆப் மூலமா ஷேர் பண்ண வேணான்ட்டு அரசு அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்பை தனியார் நிறுவனங்களால கட்டுப்படுத்தப்படுறதுனால தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்கள்ல கூகுள் ஹோம், அலெக்சா போன்ற டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்த வேணான்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டியர்னஸ் அலவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுல இருந்து அடுத்த கட்டமா வீட்டு வாடகைப்படியும் இன்க்ரீஸ் ஆகுன்ற தகவல் வந்திருக்கு. இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மகிழ்ச்சியில இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டியர்னஸ் அலோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு டியர்னஸ் அலோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க.
ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஜூலை மாதங்கள்ல டிஎன்எஸ் அலோன்ஸ் இன்க்ரீஸ் பத்தி அறிவிப்பு வெளியாகி வருதுங்க. அந்த வகையில இப்ப 2022 தொடங்கி இருக்கிறத அடுத்து மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 2-3% வரைக்கும் டிஎன்எஸ் அலோன்ஸ் உயர்வு அளிக்கப்படும்ன்ற தகவல் வெளியாயிருக்குங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 34% டிஎன்எஸ் அலோன்ஸ் கிடைக்குங்க. அதன்படி அடிப்படை சம்பளம் 56,900 வாங்குற ஒரு நபர் 31% டிஎன்எஸ் அலோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாசம் 17,639 கிடைக்குங்க. அதை தொடர்ந்து எம்ப்ளாயிஸோட கோரிக்கையை நிறைவேற்றுற வகையில அடிப்படை சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுன்ற தகவல் வெளியா இருக்குங்க. ஆனா இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஸ்டே பண்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி 27%, 18%, 9%னு வீட்டு வாடகை படி தொகை வழங்கப்பட்டு வருதுங்க. இப்ப டிஎன்எஸ் அலோன்ஸை தொடர்ந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான வீட்டு வாடகை படியும் உயர்த்தப்படும்ன்ற தகவல் வெளியா இருக்குங்க. மேலும் டிஎன்எஸ் அலோன்ஸ் இன்க்ரீஸ் பத்தின தகவல் வெளிவந்ததுக்கு அப்புறம் வீட்டு வாடகை படியும் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு அதிகாரிகள் வட்டாரம் சொல்றாங்க. இந்த பதிவுல நான் கொடுத்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.